பாருங்க பிரபு, எம்டி பேரை யூஸ் பண்ணி பிளம்பர் எலக்ட்ரீஷியன் எல்லாம் வர வச்சு மேனேஜ்மெண்ட்க்கு தேவையில்லாத செலவை இழுத்து விட்டாங்க. எது டாக்டர் தேவையில்லாத செலவு? இங்க எங்க இருங்க. என்னங்க இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நான் பேசிக்கிறேன், நீங்க சும்மா இருங்க. டாக்டர், சாரி டாக்டர், நடந்தது நடந்து போச்சு, சத்யா பண்ணது தப்பு தான். அதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லுங்க, நான் பண்ணிடுறேன். அவள் பேபி, நீ என்னத்துக்கு சாரி கேக்குற? தப்பு பண்ணது அவங்க, அவங்க தான் நம்மளோட சாரி கேட்கணும். என்னங்க நீங்க, நாமளும் இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம், இப்ப எதுக்கு இங்க வந்த இடத்துல பிரச்சனை எல்லாம்? நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. அப்படிலாம் என்னால எல்லாரும் மாதிரி பாத்துருக்க முடியாது. தப்புனா தப்புதான். தெரியாம பண்றத கூட மன்னிச்சிடலாம், ஆனா இதெல்லாம் இவங்க தெரிஞ்சு பண்றாங்க. இவங்களுக்கு எல்லாம் பணம் தான் முக்கியம். எங்க சும்மா இருங்க. நீ சொல்றது கரெக்ட் தாமா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் நீங்க கவனிச்சு எங்கிட்ட சொல்லணும். உங்களுக்கு இல்லாத அக்கறை அந்த பொண்ணுகிட்ட இருக்கு. எனக்கும் உன் மேல கோவம் தாமா, ஆனா உன் தாட்ஸ் கரெக்டா இருக்கு. தேங்க்ஸ். இனிமே யாரும் இந்த ஹாஸ்பிட்டல் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாத அளவுக்கு நடந்துக்குங்க. சாரி சார். எங்களுக்கு பணமும் முக்கியம், ஏன்னா இங்க சர்வீஸ் பண்ற டாக்டர்ஸ்க்கு பேமெண்ட் பண்ணணும். அதே நேரம் வர பேஷண்டோட நலனும் முக்கியம். இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். வெல் ஜாப், கீப் இட் அப் சத்யா. இவங்க பில் எடுத்துக்கிட்டு இவங்க மூணு பேரையும் கூட்டிட்டு என் கேபினுக்கு வாங்க. சரிங்க சார். பார்த்தல எம்டி என்ன பாராட்டுறாரு, நீ தான் என்ன திட்டினே இருக்க. கோபப்படுறது கூட பெரியத்துல பிரச்சனை பண்ணி நாளைக்கு அது உங்களுக்கு பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு அக்கறையில தான். ஏண்டா உங்களெல்லாம் எப்படி ஒரு பொண்ணை ஏமாத்துறதுக்கு மனசு வருது? பாருடா, அந்த பொண்ணோட அப்பா துடிக்கிறத பாக்குறல்ல, அம்மா அழுவத பாத்தியா? இதெல்லாம் பண்ணலாமா அக்கா? நான் ஒண்ணுமே பண்ணலக்கா. ஒண்ணுமே பண்ணாமடா என் பொண்ணு, உனக்காக விஷம் குடிச்சிருக்கா சார்.
நானும் பிரியாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு சார். 3 வருஷமா ஒன்றா படித்தோம். என் கூட பழகினது பேசுனது எல்லாத்தையும் காதலில் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் உங்கள் பொண்ணு மாதிரி என்னை தப்பாக புரிஞ்சிட்டிங்களே சார். நான் உங்கள் பொண்ணை லவ் பண்ணலங்க. நீங்களே சொல்லுங்கக்கா, கூட சுற்றுறோம் பேசுகிறோன்றதுக்காக லவ் பண்ண முடியுமாக்கா? அது ஒரு ஃபீலிங்க்கா, தானாக வரணும். அதை விட்டுட்டு கம்பல் பண்ணக்கூடாதுக்கா. அதை தான்க்கா அவள் பண்ணுறா. எல்லாரும் எனக்கு வர சொல்கிறாங்க. பிரியா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கா. பிரியா வந்து என்னால் லவ்வரை பார்க்க முடியலக்கா. அதுக்காக அவளை என்னால் வெறுக்கவும் முடியாதுக்கா. நம்ம கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டாக இருப்போம்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேங்க்கா, கேட்காம விஷத்தை குடிச்சிட்டாக்கா. என்னால தான் ஆச்சுன்னு நான் எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமாக்கா? நான் இப்போ கூட இங்கே வராமல் இருந்திருக்கலாம். என்னால் வீட்டில் இருக்க முடியல. இவன் மேலே உள்ள பாசத்தில் தான்க்கா வந்தேன். அதை ஏன் இவன் புரிஞ்சுக்கலன்னு தெரியலக்கா. இப்போ சொல்லுங்க, ஃப்ரெண்டாக பழகிறவங்கள கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டாக பார்க்கறது தப்பாக்கா? இல்லை என்னை லவ்வராக பார்த்தது பிரியாவோட தப்பா? பிரியா, கோபி வந்திருக்க பாரு. பிரியா பிரியா, ஏன் இப்படி பண்ண? பிரியா பிரியா, ஏன் பிரியா இப்படி பண்ண? நான் உன்னை நல்ல ஃப்ரெண்டாக தானே பார்த்தேன். இந்த மாதிரி பண்ணலாமா நீ? சொல்லு பிரியா. அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறல்ல, அதுவே அந்த பொண்ணு மேலே நீ எவ்வளோ பாசம் வச்சுக்கிறேன்னு சொல்லுது. இந்த அளவுக்கு பாசம் வச்சுக்கிறவன நினச்சதுல தப்பே இல்லை. ஆனா நீ அவ்வளோ எடுத்து சொல்லியும் இந்த பொண்ணு மனசு மாத்துக்காதது தப்பு தான். இவ்வளோ நந்ததுக்கு அப்புறமா இவனை பார்க்க வந்துக்கிறான்னா இவன் பாசத்தை நீ புரிஞ்சுக்கோ. அதில் இருக்கிற அக்கறையை பிரித்து பார்க்க கற்றுக்கோ. நட்புக்கும் காதலுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அப்படியே அவ உன்னை காதலிச்சு ஏமாத்திருந்தாலும் நீ வாழ்க்கைய போயிடுச்சுன்னு இப்படிப்பட்ட ஒரு முடிவை தேடி போயிருக்க கூடாது. நமக்கு காதல் போச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்ல. காதல் மட்டுமே உனக்கு வாழ்க்கையும் இல்லை,
அது முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. வாழ்றதுக்கு தானே வந்தோம், சாவறதுக்கு இல்லையே. சாவறதுன்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி எந்த கஷ்டத்தையும் கண்ணில் காட்டாம உன்னை நல்லா பார்த்துக்கணும் பெத்தவங்கள. ஒரு நிமிஷமாவது நீ யோசிச்சு பாத்தியா? அவங்கள யோசிச்சு பார்த்துருந்தனா இப்படி ஒரு முடிவை நீ எடுத்திருப்பியா? ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கும். காதல் போயிடுச்சுன்னா வாழ்க்கையும் போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை தேடி போகணும். இனிமே எந்த விஷயத்தையும் துணிவோடு எதிர்கொள்ள கத்துக, அதோட போராடுற மனப்பக்குவம் இருக்கணும். அதுவே உனக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் தரும். உன் ஃப்ரெண்டா நினைச்சவனுக்கு சாவை தேடி போய் கொலகாரங்கிற பட்டத்தை கொடுத்துடாதம்மா. இனிமே நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். இவன மாதிரி ஒரு உண்மையான ஃப்ரெண்டு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். சரிக்கா. இல்லக்கா, இவன் என் ஃப்ரெண்டா கிடைக்க நான் தான்க்கா கொடுத்து வச்சிருக்கணும். என்னை எப்பயுமே மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாக்கா. சரிம்மா, நாங்க வரோம். வரோம்மா. சரி, போயிட்டு. நல்ல விஷயம் சொன்னீங்க. நீங்க உள்ள இருங்க, நான் எப்படியே பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் நில்லுங்க. சொல்லுங்க மிஸ்டர் குள்ளபுதம். இல்ல, இப்ப எனக்கு ரெண்டு விஷயத்துக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சாகணும். சொல்ல முடியுமா மிஸ்டர் சென்ட்ராயன்? கேளுங்க மிஸ்டர் குள்ளபுதம். ஒன்னு, உங்க சந்தோஷத்துக்கு இப்ப என்ன காரணம்? ரெண்டு, கார்ல வரும்போது இருந்த டென்ஷன் இப்ப சத்யா அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணதும் காணாம போயிடுச்சு. அது ஏன்? அப்புறம் சத்யா கிட்ட கரெக்டா சொன்னீங்கன்னு சொன்னீங்களே, எதை மீன் பண்ணி அப்படி சொன்னீங்க? அதாவது கார்ல வரும்போது இப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் சத்யா சொல்ற மாதிரி செஞ்சுட்டே இருந்தா அதுக்கப்புறம் அது நாளைக்கு பெருசா வளர்ந்து சத்யா நம்மகிட்ட ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்களே நான் நினைச்சேன். இதுல இருந்து நான் எப்படி வெளியில வர்றதுன்னு யோசிச்சேன். கடைசி வரைக்கும் ஒருத்தவங்க ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மரியாதை கொடுத்து ஃப்ரெண்டா பார்க்க கத்துக்கணும்னு சொன்னாங்களே. அதனால ஹாப்பியா நீங்க சொன்னது கரெக்ட்ன்னு சொன்னீங்கன்னு சொன்னேன். எல்லாம் சரிதான் மிஸ்டர் சென்ட்ராயன். எல்லாரும் மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது கரெக்டா தான் பேசுவாங்க. ஆனா அந்த சூழ்நிலை அவங்க வாழ்க்கையில வரும்போதுதான் நிலாம்பரியா மாறிடுவாங்க. எனக்கு என்னமோ நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணா சத்யா இருப்பாங்கன்னு தோணல. உண்மையை சொல்ல போனா அவங்க விஷம் குடிக்க மாட்டாங்க. ஓகே டே, அப்ப என்ன உனக்கு பிரச்சனை? ஆனா உனக்கு விஷம் வச்சு கொண்டாங்கண்ணா. என்ன கைய முறுக்கறான்? உண்மையதான் மாப்பிள்ள சொன்னேன். எப்படியும் அடிப்பான், அடிக்கிறதுக்குள்ள ஓடிடுவான்.
என்னடா சத்யா ஒரு மாதிரியா உட்காந்துட்டு இருக்கு? சூப்பர் சத்யா, லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சூசைட் பண்ண பொண்ணுகிட்ட ரொம்ப கரெக்டாக பேசினேன். நமக்கு பிடிச்சவங்க நமக்கு கிடைக்கலனா அவங்க நமக்கானவங்க இல்லைன்னு போயிட்டே இருக்கணும். அதை விட்டு விட்டு சூசைட் பண்ணுறது அது இதுன்னு ட்ரை பண்ணிக்கிட்டு அதெல்லாம் தப்பு சத்யா இல்லடா. ஆமாம் சத்யா, லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னு எல்லாரும் உடஞ்சி உக்காந்துடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாதுன்னு நல்ல நடுமண்டியில் உரைக்கிற மாதிரி சொன்னல. சூப்பர் சத்யா, ஆனால் லவ் ஃபெயிலியர் ஆனால் அந்த பொண்ணு மட்டும் இல்லை, அப்படி இருக்கிற எல்லாருமே நம்மளுக்கு இப்படி நடந்தா பாசிட்டிவாக எடுத்துக்கணும்னு எல்லாரும் முடிவு பண்ணுவாங்களா சத்யா? ஆமாண்டா. டேய், ஏதாவது பேசி கொஞ்சம் சொல்லுடா. ஏய் இருடா. ஏன் சத்யா, நான் சும்மா பேச்சு கேட்குறேன், நீ சீரியஸாக எடுத்துக்கூடாது. இப்போ பிரபு சார் உங்ககிட்ட வந்து, சாரி சத்யா நான் உன் லவ் பண்ணல, நான் உன் ஃப்ரெண்ட்லியாக தான் பார்த்துட்டு இருந்தேன், நீ தான் தப்பாக நினச்சிட்ட அப்படின்னு சொன்னால் நீ என்ன நினப்ப? பேச்சு கூட அப்படி சொல்லாது. இல்லை சத்யா, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன். இங்கே அந்த லவ் ஃபெயிலியர் ஆன பொண்ணுகிட்ட நீ பேசினல, அது அந்த பொண்ணுக்கு மட்டும்தானா இல்லை நீயும் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான். ஆனால் ஊருக்கு ஒரு நாயும் உனக்கு ஒரு நாயும் இல்லைல்ல சத்யா. அட்வைஸ் பண்ணும்போது என் நிலைமையிலேருந்து தாண்டா அந்த பொண்ணை நான் பார்த்தேன். ஆனால் இப்போ அந்த பொண்ணு நிலைமையிலேருந்து எல்லாம் யோசித்து பார்த்தா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரிலடா. நான் கூட அமுல் பேபியை பார்க்கறதுக்கு முன்னாடி தற்கொலை பண்ணிக்கலாம் முட்டாள்தனம் தான் நினச்சிருந்தேன். இப்போ கண்ணு மூடி ஒரு நிமிஷம் அமுல் பேபி என் கூட இல்லை, அவன் என்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறான்னு நினச்சா அந்த வழியை சொல்கிறதுக்கு என்னான்னு வார்த்தை இல்லைடா. ஆனால் ஏதோ நமக்கு தோணுச்சு, அங்கே பேசிட்டோம். அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுறதுலாம் பேச்சு கோத்து வரும். என்னடா, ஆனால் அந்த மாதிரி இருக்க முடியாதுன்னு தெரியுதுடா. வெளியே நான் ஈஸியாக பேசிட்டேன், ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு கலவரமே நடுகிற மாதிரி இருக்கு. இந்த காதலோட வலி என்ன அள வைக்குதுரா. நம்ம அன்பா நினச்சவங்க நமக்கு இல்லைன்னு தெரியும் போதுதான் இந்த உலகத்தோட வெளிச்சம் நம்மளை விட்டு இவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு நமக்கு புரியும். வாழ்க்கையே கேள்விக்குறியானதுக்கப்புறம் இருட்டுக்குள்ள வலியோட வாழணுமா இல்லை வாழ்க்கையை முடிச்சுக்கணுமான்னு மனசு துடிகிற சத்தம் கேட்கும். ஒவ்வொருத்தரும் இந்த சத்தத்துக்கு நடுவில் தானடா சூசைட் பண்ண முடிவு எடுத்திருப்பாங்க.